Hi everybody, இந்த வீடியோ உணவை பார்க்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எல்லாருமே. அண்ட் இந்த வீடியோ வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான வீடியோ. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த ப்ராசஸ் என்ன, இந்த ஒர்க்கிங் விமன் அச்சீவர் அவார்டு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஒருத்தர் கூட மீட் பண்ண போகிறோம், ஹூ இஸ் கோன் எக்ஸ்பிளைன் த என்டையர் ப்ராசஸ். அவங்க யாருன்னு தெரியணுமா, வாங்க பார்க்கலாம். Hello viewers, I'm Malini Saravanan. I'm working as Deputy General Manager, Human Resource for the New Indian Express Group. This is the third time I'm being as a jury for the Ooruni Foundation, this Working Women Achievers Award. I'm very happy to be part of this journey. Third time jury, அப்படின்னு சொல்லும்போது வந்து உங்களுக்கு வெரைட்டி பார்த்துருப்பீங்க. ஃபர்ஸ்ட் இயர் ஒரு வெரைட்டி பார்த்துருப்பீங்க, செகண்ட் இயர் அண்ட் தேர்ட் இயர் வரும்போது வாட் இஸ் யுவர் கனெக்ஷன் வித் ஊர்னி ரிகார்ட்ஸ் டு திஸ் ஒர்க்கிங் விமன் அச்சீவர்ஸ் அவார்ட்? இந்த ஜூரின்னு பார்க்கும்போது என்னோட சேர்ந்து கூட 11 பேர், டோட்டலி வந்து 12 பேர் ஜூரி மெம்பர்ஸாக இருக்காங்க. எவ்ரி இயர் பார்க்கும்போது இந்த நான் மீட் பண்ணுற அந்த அச்சீவர்ஸ் இருக்காங்க, விமன் அச்சீவர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப டஃப் காம்படிஷன்ஸ் கொடுக்குறாங்க, ரொம்ப சிறப்பாக நிறைய நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் கேட்கும்போது, பார்க்கும்போது, அவங்களெல்லாம் பார்க்கும்போது, அந்த ரெக்கக்னிஷன் அவங்களுக்கு கிடைக்கிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரெண்டாவது, எனக்கே ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்குது. ஓகே, ரெக்கக்னிஷன் கிடைக்கும்போது அப்படின்னு சொல்லும்போது மறுபடியும் எனக்கு வேற ஒன்று ஞாபகம் வருது. ரெக்கக்னைஸ் பண்ணுறோம் அப்படின்றது ஓகே, பட் என்ன பாயிண்ட்ஸ் வச்சு நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணுறோம்? ஐ மீன் லைக் வாட் ஆர் த க்ரைட்டீரியாஸ்? மேபி இஃப் வி கேன் கெட் இன் டு த ப்ராசஸ். இப்போது எல்லா ஈவெண்ட்டும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்கன்னா, தெர் இஸ் அ ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் தட் இஸ் இன்வால்வ். ஸோ இட் இல் பி ரியலி கிரேட் இஃப் யூ கேன் எக்ஸ்பிளைன் அஸ் இந்த ஸ்டெப்ஸ் ஒன் பை ஒன் எப்படி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா, இட் இல் பி ரியலி ஹெல்ப்ஃபுல் ஃபார் அஸ். இப்போ பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு டவுட் வரும், எப்படி இந்த நாமினேஷன் ஸ்க்ரீனிங் எப்படி பண்ணுறாங்கன்னு. நிறைய பேருக்கு தெளிவாக தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அப்போ தான் அவங்களுக்கு வந்து புரியும் என்ன மாதிரியான ஸ்ட்ரிஞ்சன்ட் ப்ராசஸ் வச்சுருக்காங்கன்னு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி, ஊருணி ஃபவுண்டேஷன் ஒர்க்கிங் விமன் அச்சீவர்ஸ் அவார்டில் வந்து இந்த ஹோல் ப்ராசஸை வந்து ஹைலி சிஸ்டமேட்டிக், வெல் ஆர்கனைஸ், வெல் பிளான்ட் அண்ட் வெல் எக்ஸிக்யூட்டட், தட்ஸ் ஓ ஐ கேன் கால் இட். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து, ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்ன முக்கியமானது, நாமினேஷன்ஸ் பண்ணிவிடுங்க. செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, ஊருணி ஃபவுண்டேஷன் டீம் மெம்பர்ஸ் வந்து டெலிஃபோனிக் ஸ்க்ரீனிங் பண்ணுவாங்க, ரெண்டு பேரை பண்ணுவாங்க. ஒன்று வந்து இந்த நாமினிஸ், யார் அந்த ஒர்க்கிங் விமன் அச்சீவர்ஸ் அவார்ட் நாமினிஸ் இருக்காங்களோ அவங்ககிட்ட பேசுவாங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டெப்பில் வந்து டெலிஃபோனிக் இன்டர்வியூ, யார் நாமினேட் பண்ணாங்களோ அவங்ககிட்டையும் பேசுவாங்க. ஸோ மூணாவது ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் ஊருணி ஃபவுண்டேஷன் இந்த நாமினிஸை வந்து செக் பண்ணுவாங்க. இது எதுக்காக பண்ணுறாங்கன்னா, அவங்க கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ், அதாவது இந்த கேட்டகரியில் அவங்க நாமினேட் பண்ணியிருக்காங்கன்னா, அந்த ஜெனுவினிட்டியை செக் பண்ணுறதுக்காக பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் தரவாக பண்ணுவாங்க. நாலாவது ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, ஜூரி மெம்பர்ஸ் வந்து அவங்க டெலிஃபோனிக் இன்டர்வியூ இந்த நாமினிஸ் கிட்ட பேசுவாங்க, என்னெல்லாம் அவங்க கொடுத்துருக்காங்களோ எல்லாமே டீட்டெயில்ஸாக ஃபோன்லேயும் பேசுவாங்க. ஃபிஃப்த் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா என்னன்னா, ஜூரி மெம்பர்ஸ் வந்து நேருக்கு நேர் வந்து இந்த ஃபைனலிஸ்ட்டை வந்து மீட் பண்ணி பேசுவாங்க. ஆறாவது ஸ்டெப் என்ன பார்த்தீங்கன்னா, என்டையர் ஜூரி மெம்பர்ஸ், இந்த 12 மெம்பர்ஸ் இருக்காங்க ஜூரி மெம்பர்ஸ், எல்லாருமே வந்து டிஸ்கஸ் பண்ணி ஃபைனலிஸ்ட்டை ஷார்ட்லிஸ்ட் பண்ணுவாங்க. மொத்தம் வந்து இந்த ஒர்க்கிங் விமன் அச்சீவர்ஸ் அவார்ட் வந்து 8 செக்டர்ஸ்லேருந்து நாமினேஷன்ஸ் கொடுக்கலாம். நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்ன முக்கியமானது, உங்களை சுற்றி இருக்கிற சாதனையாளர்கள் முதல்ல ஃபஸ்ட்டு பாருங்கள், பெண்கள் வந்து வேலைக்கு போகிற பெண்களை பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங், அதில் யாராவது உங்களுக்கு தெரியும்னா அவங்கள நாமினேட் பண்ணுங்கள். செகண்ட் பார்த்தீங்கன்னா ITES அந்த செக்டர்லேருந்து நாமினேட் பண்ணுங்கள். மூணாவது பார்த்தோம்னா எஜுகேஷன் செக்டர், அதாவது உங்களுக்கு தெரிஞ்ச டீச்சர்ஸ், பிரின்சிபல், என்ன அளவுக்கு அவங்க இம்பாக்ட் கொடுத்துருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, கம்யூனிட்டி அட் லார்ஜ், அவங்கள நாமினேட் பண்ணலாம். நாலாவது பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து நிறைய பேர் வந்து இப்போது சுய தொழில் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க, தட் இஸ் ஸ்டார்ட் அப்ஸ், செல்ஃபாக வந்து அவங்களே நியூ ஜாப்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணியிருப்பாங்க, அந்த மாதிரியான செக்டர்ஸ் நீங்கள் பாருங்கள். அஞ்சாவது பார்த்தீங்கன்னா மீடியா அண்ட் என்டர்டெயின்மெண்ட், இப்போ நிறைய பேர் வந்து யூடியூப் சேனல்லாம் ஆரம்பிச்சிருக்காங்க, லார்ஜ் லெவல்லையும் பண்ணுறாங்க, ஸ்மால் லெவல்லையும் வந்திருக்காங்க, அந்த செக்டரும் இருக்குது. ஆறாவது பார்த்தீங்கன்னா ரீட்டெயில் அண்ட் சர்வீஸ் செக்டர், அதில் வந்து நிறைய இப்போ பூமிங்காக இருக்குது, ஸோ அந்த செக்டர்லேருந்து நீங்கள் விமன் ஒர்க் பண்ணுறவங்கள பார்த்து பாருங்கள். செவன்த் செக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மிங், அக்ரிகல்ச்சர், அதில் நிறைய விவசாயத்தில் நிறைய பேர் நல்ல பல விஷயம் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க, ஒர்க்கிங் விமன் இருக்காங்க, ஸோ அந்த மாதிரி கேட்டகரிஸில் இருக்கிற மக்களையும் நீங்கள் நாமினேட் பண்ணலாம். எய்த் கேட்டகரி என்னன்னு பார்த்தீங்கன்னா பப்ளிக் செக்டர், அதாவது நிறைய பேர் வந்து பிக் கம்பெனிஸில் நார்மல் லெவல்லேருந்து பெரிய இம்பாக்ட் கொடுத்துருக்கலாம், ஸோ அந்த மாதிரி மக்களை நீங்கள் நாமினேட் பண்ணுங்கள். ஸோ எல்லா விதமான செக்டரில் இருக்கிற ஒர்க்கிங் விமனை இந்த பர்டிகுலர் ஒர்க்கிங் விமன் அச்சீவர் அவார்ட் கேட்டகரியில் தாராளமாக நீங்கள் நாமினேட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேண்டியது ஒன்றே ஒன்று தான், நீங்கள் அவங்கள நல்ல விதமாக அப்ரிஷியேட் பண்ணணும், ரெக்கக்னைஸ் பண்ணணும், அவங்களோட டீட்டெயில்ஸை நீங்கள் கரெக்டாக அப்லோட் பண்ணணும், அவ்வளோதான் அவங்களோட ஜாப். மேம், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் டைம். ஐ திங்க் இதோட பெஸ்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கோ இல்லை வந்து எல்லாரும் புரியுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, சிம்பிளாக சொல்ல போனால் அதுதான் எளிமையான முறையில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறது. ஐ திங்க் தட் வாஸ் அ வண்டர்ஃபுல் ஜாப். இன்ஃபேக்ட் தட் இஸ் அ கிரேட் சப்போர்ட் ஃபார் அஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். எனக்கு புரிஞ்ச மாதிரி எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், வேறு எதுவும் எனக்கு பெருசாக சொல்கிறது இல்லை. அண்ட் தேங்க்யூ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ராசஸ் நீங்கள் மறுபடியும் கூட போட்டு யூடியூப்பில் பார்க்கலாம். எனி டவுட்ஸ் இருந்தால் ப்ளீஸ் கமெண்ட் இந்த கமெண்ட் பாக்ஸ், வேர் வில் டெஃபினெட்லி ரீச் அவுட் யூ அண்ட் வி மைட் ஆல்சோ ரெஸ்பாண்ட் யூ த்ரூ அன் இமெயில். And it's never a tough process, because this event is all about recognizing the unrecognized. Thank you.